மகா வல்லமையுள்ள தேவன் அவருடைய திட்டத்தின்படி இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் கொந்தளிப்பும் போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் கொள்ளை நோய்களும் அழிவும் பரவிட்டு இருக்கு இப்போ வேதாகமத்தின்படி என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தெரியாமல் தான் இருக்கிறாங்க இன்னும் பல போதகர்கள் இதை பயன்படுத்தி அவர்களுடைய கட்டுக்கதைகளை அங்கே இருக்கிறாங்க அவங்கள நம்பி தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்காங்க உண்மையாகவே வேதாகமம் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதுக்கு தான் இந்த செய்தி மகா வல்லமையுள்ள தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார் அப்போ சிலர் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறார் பூர்வ காலம் முதல் தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருந்தார் ஆனால் அது மறைப்பொருளாக இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு எல்லா சத்தியங்களும் அங்கே வெளிப்படுத்தப்படுது குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பற்றினார் அப்படின்னு அப்போ சிலர்கள் சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தும் போது கூட எல்லாருக்கும் புரியும்படியாக எல்லா சத்தியங்களையும் சொல்லலை பெரும்பாலும் அவர் ஓமைகளாகவே தான் பேசுகிறார் இந்த ஓமைகளாக பேசுகிறதுனால பல பேருக்கு அது புரியலை ஏசுகிறாங்க சீஷர்களுக்கு மட்டும் அதை விலக்கி சொல்கிறார் அப்போ தான் ஷீஷர்கள் கேட்குறாங்க ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்போ இங்கே எல்லாருக்குமாக இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தலை சொல்லப்படலை அப்படி தான் இன்றைக்கும் பார்க்குறோம் இன்றைக்கு கூட தேவனுடைய ரகசியங்கள் சத்தியங்கள் எவ்வளவோ வெளிப்பட்டுட்டு ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கோம் ஏழு முத்திரைகளாக அங்கே உடைக்கப்பட்டு தேவன் வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படி இருந்தும் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அதை அறியாமல் இருக்காங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க கூட பெயருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தேவனை பற்றியே அறியாமல் தான் இருக்காங்க தேவன் யார் ஏசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறதே தெரியாது தங்களுக்கு ஏற்ற விதமாக போதகம் பண்ணுறவங்கள தான் இவங்க சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய போதனைகளை தான் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் தீர்க்க தரிசனமாகவே அது சொல்லப்பட்டிருக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அவங்க செவி உள்ளவர்களாகி அதாவது தங்களுக்கு எது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆசிர்வாதத்தை பற்றி இந்த உலகத்துக்கான ஆசிர்வாதத்தை பற்றிய போதனைகள் நீங்கள் வந்து ஜபிதா உடனே தேவன் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவார் நீங்கள் ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீங்க இது எல்லாம் வேதாகமத்திலே இல்லாதது இல்லையா ஏசுகிறிச்சுவாங்க பின்பற்றி போனாலே உங்களுக்கு அவமானங்களும் துன்பங்களும் வரும்னு சொல்லியிருக்கு நீங்கள் உலக விஷயங்களை விரும்பாதீங்க உலக விஷயங்களை விரும்புனா அது தேவனுக்கு வதமான பகைன்னு தெளிவாக சொல்லியிருக்கு அதுக்கப்புறமும் இவங்க கேட்குறது எல்லாமே இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய திட்டம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு வெளிப்படக்கூடிய சத்தியங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க ஆனாலும் தேவனுடைய சத்தியத்தை தேடக்கூடிய தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் மனத்தாழ்மையுள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்க தேவனுடைய சத்தியம் எங்கே கிடைக்கும்னு தேடிகிட்டே தான் இருக்கிறாங்க அவர்களுக்கான சத்தியம் தான் இது இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் அதிருப்தியால் போராட்டங்கள் வன்முறைகள் கொள்ளை நோய் இப்படி பல அழிவுகளை பார்க்குறோம் அது தெளிவாக எல்லாருக்குமே தெரியுது முன்பு மாதிரி இல்லை இறுதியான ஒரு காலகட்டத்தை நெருங்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது அதை உணர்ந்துருக்குறாங்க ஆனாலும் அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க தேவனுடைய திட்டம் என்ன தேவனுடைய திட்டத்தின்படி இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எல்லாம் தெரியாமல் தான் இருக்கிறாங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதனால தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சாத்தனாங்க எல்லா விதமான தவறான கருத்துக்களை கிறிஸ்தவ மண்டலத்தில் வைத்திருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மண்டலத்துடைய சபையுடைய கோட்பாடுகள் போதகருடைய போதனைகள் இதைத்தான் அவங்க பிடிச்சிட்டு தவிர தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுதே அப்போது இது எதை குறிக்குது அப்படின்னா அதை குறித்து அவங்க ஆராய்ந்து பார்க்கல அப்படி பார்த்துருந்தாங்கன்னா இவங்க முரண்பட்ட கருத்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே சபைகளில் இப்படி சொல்கிறாங்க வேதாகம் இதுக்கு முற்றிலும் மாறாக சொல்லுது அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு சத்தியம் கிடைத்திருக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய சபை கோட்பாடுகள் கருத்துக்களுக்கு ஏற்றாட்போல் வேத வசனங்கள் எங்கே இருக்குது அப்படி தான் தேடுறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கீழ்ப்படணும் அப்படின்னு நினைக்கல அப்படி நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவன் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்துருவார் மனிதன் மறித்த பிறகு என்ன ஆகிறான் நரகம் என்பது என்ன தேவனுடைய திட்டத்தின்படி உயிர்த்தெழுதல் என்பது என்ன இப்போ மனிதன் மறிக்கிறான் மனுஷன் எங்கே போகிறான் மனுஷன் மண்ணுக்குள்ளே போகிறான் அப்படின்னு வேதாகாமல் சொல்லுது மனிதர்கள் ஒன்றும் அறியார்கள் மரணத்துக்கு போன பிறகு ஒன்றும் அறியார்கள்னு வேதம் சொல்லுது ஆனால் மனிதன் மறிக்கும் போது அந்த அடக்க ஆராதனைகள்லாம் பாருங்கள் இவர் ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணார் அதனால் இவர் இப்போ கிறிஸ்துவோட பர்லவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மனுஷன் மண்ணாக இருக்கிறான் மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்னு மண்ணி போட்டுட்டு உயிர் தெழுதல் நாளில் இவர் எலும்பி வருவார் அப்படின்னும் பிரசவம் பண்ணுவாங்க அப்போது வேதாகமம் சொல்கிறபடி கடைசி நாளில் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க எல்லாரும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் எல்லாருக்கும் உயிர்த்தழுதல் உண்டுன்னு அப்போ சொல்ல சொல்கிறாரு பிரேத குழியில் உள்ள எல்லாருமே கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு எழும்பி வருவாங்க அப்படின்னு ஏசு சொல்கிறாரு இப்படி அப்போ கடைசி நாளில் தானே உயிர்த்தழுதல்ங்கிறது நடக்கும் அப்போ இப்போ எப்படி இவங்க பரவ போக முடியும் இதற்கு அவங்கக்கிட்ட தெளிவான பதில் இருக்காது ஆனால் இதை சமாளிக்கும் விதமாக பல்வேறுபட்ட குழப்பமான கருத்துக்கள் இருக்கும் அதனால் கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் ஒவ்வொரு போதகர்கள் ஒவ்வொரு சபை அமைப்புகள் சொல்கிறதும் பல்வேறுபட்ட கருத்துக்களாக பல்வேறு குழப்பமான கருத்துக்களாக இருக்குது அதனால தான் வேதாகமம் இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை பாபிலோன்னு சொல்லுது பாபிலோன் என்றால் குழப்பம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சத்தியங்கள் புரியவே புரியாது அப்போ இந்த உலகத்தில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த சத்தியங்களெல்லாம் தேவன் வெளிப்படுத்தி இருக்காரு ஏற்கனவே வெளிப்பட்ட சத்தியங்கள் இதெல்லாம் என்ன இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதுவரை நீங்கள் நம்பி வந்த கருத்துக்கள் கிறிஸ்தவ மண்டலம் உங்களுக்கு கொடுத்துருந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு திறந்து வைத்து இந்த சத்தியத்தை கேளுங்க இந்த சத்தியத்தில் சொல்லப்பட்டபடியே ஒவ்வொரு வசனங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சத்தியம் புரிய ஆரம்பிக்கும் இது எங்களுடைய சொந்த கருத்து கிடையாது நாங்களாக கண்டுபிடித்ததும் கிடையாது அப்படிப்பட்டதாக இருந்தால் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இது கிறிஸ்து அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக வெளிப்படுத்திய சத்தியம் இந்த காலத்தில் கிறிஸ்துவ வெளிப்படுத்தக்கூடிய ஏழாம் தூதனுடைய எக்கால சத்தமாக இது இருக்குது எக்கால சத்தம் அப்படின்னோடனே கிறிஸ்துவ நினைக்கிற மாதிரி எங்கேயோ வானத்துலேருந்து நமக்கு சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைக்காதீங்க வெளிப்படுத்துதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே அடையாளமாக சொல்லப்பட்டது ஏழாவது எக்காலம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்படுகிற சத்தியம் இந்த சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் நாங்களும் இதே மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவ மதத்துடைய பல்வேறு டினாமினேஷனில் தான் இருந்தோம் ரோமன் கத்தோலிக்கம் மந்தைகோஸ் ப்ராடஸ்டன்ட்ஸ் இயசை கிறிஸ்டின்ஸ் இப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகளில் இருந்து வந்தவங்க தான் ஆனால் சத்தியத்தை கேட்ட உடனே வேதாகம வசனம் என்ன சொல்லுது வேதாகம வசனம் இப்படி சொல்லுதா அப்போ அதுதான் சரி அப்படின்னு அதுவரை நாங்கள் வைத்திருந்த எல்லா கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் தூர போட்டுட்டு வந்தோம் அப்போ வேத வசனங்களுக்கு அது தேவனுடைய வார்த்தைகள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு சத்தியம் வேத வசனங்களில் அப்படி இருக்குதா வேத வசனங்களில் இருக்கிறதான் அப்படியே சொல்கிறோம் இல்லையா வசனங்களை சொல்லி சொல்லி தான் சொல்கிறோம் அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கணும் வேத வசனங்கள் இப்படி சொல்லுதான்னு பார்க்கணும் அப்படி சொல்லி அதுவரை நீங்கள் வைத்து கொண்டிருந்த கோட்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கான அந்த ஒரு விருப்பம் தைரியம் இருக்கணும் நான் நாற்பது வருஷமாக இதை தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன் நான் நாற்பது வருஷமாக இதை தான் நம்பிகிட்டு இருக்கேன் இவங்க எப்படி வந்து இப்போ புதுசாக ஒன்று சொல்லலாம் நான் நம்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விடாப்படியாக தான் பெரும்பாலானவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நாம் யோசிக்க வேண்டியது என்னுடைய சபை சொல்கிறது என்னுடைய சபை போதகர்கள் அல்லது பெரும்பான்மையான கிறிஸ்தவ மண்டலம் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நான் நம்பணுமா இல்லை வேதாகம வசனங்கள் சொல்கிறத நம்பணுமா இதை தான் நாம் முடிவெடுக்கணும் ஏன்னா என்றைக்கும் பெரும்பான்மையான மக்கள் தவறான கருத்துக்களை தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க சத்தியம் சிலருக்கு தான் போய் சேரும் இதுக்கு அடையாளமாக இயேசு சங்கம் முதலாம் முறையில் வந்திருக்கும் போதும் இதே போல் தான் அங்கே நடந்துச்சு இப்போ எப்படி கிறிஸ்தவ மண்டலம் இருக்கோ அப்படி தான் அந்த யூதர்களும் இருந்தாங்க அவர்கள் ரொம்ப காலமாக மேசியாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த மேசியா இப்போ வந்திருக்கிறாரு ஆனாலும் அவர்களால் கண்டு கொள்ள முடியல ஏன்னா அன்றைக்கி இருந்த யூத போதகர்கள் எதை சொன்னாங்களோ அதைத்தான் தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதே நிலையில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது வேதாகமாக வசனங்களை எடுத்து பாருங்கள் வேதாகம வசனம் இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்ட உடனேயே நம்ம உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லாமல் நான் ஐம்பது வருஷமாக இதைத்தானே நான் படிச்சுட்டு வந்தேன் இதைத்தானே நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போது திடீர்னு எப்படி மாற்ற முடியும் இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ளுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இதுவரை நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததே பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அது பெரிய தப்பு அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு நம்ம கீழ்ப்படலை அப்படின்னு ஆயிடுது நாம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய பெருமை நான் இவ்வளோ வருஷம் ஒளிய செய்தேன் அல்லது எங்களுடைய சபை பாரம்பரியம் இப்படி எதையும் பார்க்காம வேத வசனம் இதை தான் சொல்லுதா அப்போ அதுதான் சத்தியம் அப்படின்னு கீழ்படைஞ்சிருவோம் ஆனால் அப்படி கீழ்ப்படையிலனா வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் கிறிஸ்தவங்களாக பிறந்து வாழ்க்கை முழுவதும் வேதாகமத்தை படிச்சுட்டு இருந்து நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு ஆனால் வேதாகமும் சொல்லக்கூடிய எந்த சத்தியங்களும் தெரியாமல் தவறான கருத்துக்களை தான் நாம் நம்பிகிட்டு இருந்தோம் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அன்னைக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக அதிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் வேத வசனங்கள் இதை சொல்லுது இதுதான் சத்தியம் அப்படின்னோடனே உடனடியாக நம்முடைய கோட்பாடு நாம் நம்பிட்டு வந்தது இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்ததாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு சொன்ன காரியமாக இருக்கலாம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வர தைரியமாக இருக்கணும் பவுல் மாதிரி இல்லையா அவர் சவுலாக இருந்தப்போ அவர் யாரை துன்பப்படுத்தினாரோ கிறிஸ்துடைய சீஷர்களை அங்கே துன்பப்படுத்தி கொலை செய்கிறதுக்கும் அங்கே உதவியாக இருந்தார் ஆனாலும் எப்போ அதுதான் உண்மையான சத்தியம் ஏசு கிறிஸ்து தான் அங்கே மேசியா அப்படிங்கிற உணர்ந்த உடனேயே அதுவர் அவர் செய்து கொண்ட காரியங்களை எல்லாம் நிறுத்தி அதுக்கு நேர் எதிராக வந்துடுறாரு அவர் கூட எவ்வளோ பேர் நின்று இங்கே இயேசுவின் சீஷர்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவர்களுக்கு எல்லாம் எதிராக வர்றார் அன்றைக்கு யூதயா தேசத்துடைய அந்த ஆசாரியர்கள் பரிசையர் வேதபாரர்கள் மூப்பர்கள் எல்லாருக்கும் எதிராக அவர் நிற்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அவர் கொஞ்சமும் பயப்படலை வெக்கப்படலை அங்கே சத்தியம் இது தான் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு எதிராக நிற்கிறார் அப்போ அவங்கெல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுவரை நல்லா தானே இருந்தான் இப்போ என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போ அன்றைக்கு அந்த சொசைட்டியே அவரை பைத்தியக்காரன் நினைக்கிது அது வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு சமுதாயத்தில் பேர் பெருமை இருந்தது ரோம குடியுரிமை பெற்றவர் யூதர்கள்லையும் பெரிய போதகர்கள் கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் ஆனால் அன்றைக்கு இவர் ஏசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமை ஒரு அந்தஸ்து எல்லாம் போயிடும்னு அவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் இதுதான் சத்தியம் அதனால் நான் அதுக்காக நிற்பேன் அப்படிங்கிற தைரியம் அந்த உறுதி இருந்தது அப்போ உங்களுக்கு தேவன் மேலே அந்த பயபக்தி இருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய வேத வசனங்களை தான் பார்க்கணும் உங்கள் கூட இருக்கக்கூடிய சர்ச் மெம்பர்ஸ் அந்த சர்ச்சுடைய போதகர்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு அப்படி போகாமல் வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை நம்பக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த சத்தியம் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் வேதாகமம் அவ்வளவு அளவுக்கதிகமான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்குது அதுவும் நாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏழாவது சபை காலகட்டம் கடைசி காலகட்டத்தில் எல்லா சத்தியங்களும் வெளிப்பட்டிருக்கு ஆனால் அவை எல்லாருக்கும் புரியமான புரியாது ஏசுசா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த சத்தியங்கள்லாம் எல்லாருக்குமானது கிடையாது ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போது மிக சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் அமைக்கப்பட போகுது அப்போது உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியம் கொடுக்கப்படும் எல்லோரும் அப்போ புரிந்து கொள்வாங்க ஏசையா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பூமியில் உள்ள எல்லா மக்களும் தேவன் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ போல் பூமி முழுவதும் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் அப்போது மிக சீக்கிரமே தேவனுடைய அரசாங்கம் இந்த பூமியில் வரப்போகுது அதை பற்றி தான் வேதாகமம் நிறைய காரியங்களை சொல்லுது அப்போது வேதாகமம் சொல்லக்கூடிய இந்த யுகங்கள் இந்த கால கணக்குகள் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் எப்போது தேவனுடைய அரசாங்கம் வரப்போகுது இது எப்படி வரப்போகுது வேதாகமம் இதை பற்றி என்னெல்லாம் சொல்லுது இதெல்லாம் நம்ம விரிவாக படிக்கலாம் அடிப்படையான சத்தியங்கள் நிறைய இருக்குது நரகம்னா என்ன மரணம்னா என்ன தேனுடைய திட்டம் என்ன உயிர்த்தெழுதல்னா என்ன அந்திக்ஸு என்றால் அது என்ன இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் வேதாகமத்தில் பதில் இருக்குது அந்த பதில் இப்போது சத்தியங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இது உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு இயேசு என்ன சொல்கிறாரு நான் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டால் அவருடைய சத்தத்தை கேட்டால் கேட்டு நீங்கள் அந்த கதவை திறந்தா அவர் உங்களோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார் உங்களுக்கு மிகப்பெரிய சத்திய விருந்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சத்திய விருந்து தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்களும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கொடுங்க வேதாகம சத்தியங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தாலும் மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேள்விகளாகவும் கேட்கலாம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த சத்திய விருந்தை நமக்கு கொடுத்த நம்முடைய ரசராய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமேன்